பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் முதல்ல வந்து எங்களுடைய தயாரிப்பாளர்கள் ராம்மோகன் ராவ் சார் வந்து ப்ரீரிலீஸ் ஈவெண்ட் அப்போ வர முடியல, அவங்க வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் அங்கே தெலுங்குவில் கூட லைக் ஒரு சூப்பர் ரிலீஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அன்பண்ணனுக்கு நன்றி, இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரிலீஸை வந்து கொடுத்ததுக்கு நன்றிண்ணே. அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கும் வார்த்தைகளுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இந்த படம் உங்களுக்கு, நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும் சினிமான்றது இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வெற்றி படங்கள் வரிசையில் இந்த படமும் இணையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. என்னோடய என்டையர் டீம் அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். பிரின்ஸ், ஹலோ, பிரின்ஸ், ஹலோ ஹலோ ஹலோ, ஓகே, இது கேட்குது. பிரின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன், அதாவது ஒரு இந்தியன் பையன் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்றது தான். பட் இதுக்குள்ளே அனுதீப் கொடுத்துருக்குற காமெடிக்கான ட்ரீட்மெண்ட் தான் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு புதுசான விஷயமாக பார்க்குறது. ஒரு 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 காமெடி டைலாக்னால் கவுண்டர் டு கவுண்டர் அப்படி இல்லாமல் நம்ம பேசும்பொழுது சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு பதில் சொல்கிறது, இல்லை ரொம்ப சில்லியான ஒரு பதிலை சொல்கிறது. ஏன்னா அவர் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த படத்தில், அவர் இந்த படத்தில் நாங்கள் ஒரு ஊர் வந்து காட்டியிருக்கிறோம், அந்த ஊர் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில், கிடையாது அது. அது இவராக வந்து உருவாக்கின ஒரு ஊர் தான். அந்த மாதிரி அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்க மைண்ட் செட்டு தான் கரெக்டு, அவங்க பேசுகிறது தான் கரெக்டுன்னு இருக்கிற ஆட்கள். அதில் இருக்கிற ஹீரோ, அதில் இருக்கிற ஹீரோவோட அப்பா, அண்ட் அவனுக்கு அந்த ஊரில் இப்படி ஒரு லவ், இதனால் ஏற்படுற அந்த ஊரில் ஏற்படுற பிரச்சனைகள், இதை வந்து ஜாலியாக அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த டீமோட முயற்சி. இது வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படம் கிடையாது, ரொம்ப ஜாலியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம செட்டில் உணர்ந்து அதை ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கடத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக அதை ஒவ்வொரு ஹியூமரையும் டெலிவர் பண்ணணும். அனுதீப்போட சிக்னேச்சர் இது நிறையா சாத்திரத்னலு பார்த்தவங்களுக்கு தெரியும் அவருடையது. அந்த ட்ரெய்லரில் வர அவர் நம்மளோட ரிப்போர்ட்டர் கேட்பார், இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கான்னு. அதுக்கு அந்த தாத்தா சொல்ல, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அனுதீப்போட ஸ்டைல், சிக்னேச்சர். ஸோ அது வந்து படத்துக்குள்ளே இருக்கும். நான் ரொம்ப ஆர்வமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கிறது இந்த மாதிரியான ஹியூமரை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான். படத்தில் வந்து மூணு சாங்ஸ் இருக்குது. மூணு சாங்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில், ஒன்று ஒன்றும் வேறு வேறு ஜானரில் இருக்கிறது வந்து அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ட்ரெய்லரில் இருக்கிற ஹியூமருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. பட் இதை தாண்டி கதைக்குள்ளே குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் இருக்கும், ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. தீபாவளிக்கு ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிற மூடு தான் இந்த படத்தில் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிமும் கூட நிறையா நேரம் கிடையாது இதில். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிரடியாக சொல்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான தேவைகள் கதையில் இல்லை. ஃபைட்டு கூட ஒரே ஒரு குட்டி ஃபைட் தான் இருக்குது. ஸோ ஒரு கலர்ஃபுல், ஃபன், ஜாலியான படம் இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டரில் பார்க்குற படம். அண்ட் கூட கார்த்தி சார் நடித்த சர்தார் வருது, அது இன்னொரு வேறு எக்ஸ்ட்ரீமாக வேறு ஒரு ஜானரில் இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜானர் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு வருதுன்றது டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம், ஆடியன்ஸ்க்கும் சினிமா லவ்வர்ஸ்க்கும் ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்டையர் சர்தார் டீமுக்கும் வாழ்த்துக்கள், டிரெக்டர் மித்ரன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டு படமும் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு இருந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வந்து அனுதீப் தெலுங்குல தான் யோசிப்பார், ஆப்வியஸாக அதுதான் அவருடைய மதர் டங். ஸோ அதில் யோசித்து அந்த ஹியூமரை வந்து தமிழுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஆனால் இது ரெண்டு ஊருக்குமே புரியணும், கரெக்டாக கன்வே ஆகணும், எல்லாரும் சிரிக்கிற மாதிரியாக இருக்கணும். இது நான் வந்து ஒரு ரிஸ்க்காகவோ இல்லை டவுட்டாகவோ இது நாங்கள் பார்க்கல. ஏன் இந்த சேலஞ்சை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இது கரெக்டாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் பொழுது இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் ஃபிலிம், அழகான குட்டி க்யூட் ஃபிலிம், எல்லா லாங்குவேஜ்லேயும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண முடியும். ஒரு தமிழ்லேருந்து ஒரு ஹீரோ, தெலுங்குலேருந்து ஒரு டிரெக்டர், இது இண்டஸ்ட்ரியில் ரெண்டு ஊர்லேயுமே கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சுன்னா
இது என்டையர் சவுத் இந்தியன் சினிமாவுக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸாக மாறும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா ஆகும், நிறையா ஹீரோஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறையா டைரக்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், கொலாபரேஷன்ஸ் நிறையா நடக்கும். அண்ட் இன்னும் ப்ரொடியூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் மேலேயும் பெரிய ஃபிலிம்ஸ் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சாக தான் இந்த படத்தை பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதை தான் என்ஜாய் பண்ணியே பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு சீனுமே வந்து தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்றது தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ இப்போ ப்ரொடியூசர் வைஸ் எங்களுக்கு வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய ஒரே இது ஆடியன்ஸ் எவ்வளோ எக்ஸைட்டடாக எவ்வளோ சந்தோஷமாக இந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் காத்துட்ருக்கோம். தீபாவளிக்கு மூணு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகுது படம், அக்டோபர் 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் படத்தை தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக வெடிங்க, பேரண்ட்ஸு கூட வச்சுட்டு வெடிங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான், ஏன்னா ஃபஸ்ட்டு தீபாவளி ரிலீஸ், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ண கூட சொன்னார், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படிங்கிறது சூப்பர் தான். நாம் தீபாவளிக்கு நான் சின்ன வயசு லாஸ்ட் ஒரு மேபி ஒரு 20 இயர்ஸ் மேலே தீபாவளி படங்கள் பார்த்துட்ருக்கேன். எல்லா ஹீரோஸோட படத்தையும் தீபாவளி அன்றைக்கி பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் தீபாவளி அன்றைக்கி தியேட்டருக்கு போனால் என்னுடைய படம் இருக்கும்னு நினைக்கும்போது ஒரு கூடுதல் சந்தோஷம், கூடுதல் மகிழ்ச்சி. இதை சாத்தியமாக்கிய மக்கள், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆன ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், அண்ட் எப்பவுமே லைஃப் செலிப்ரேட் பண்ணுங்கள், கூடவே அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.